நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு வழியா எலெக்ஷன் அப்படின்றது முடிஞ்சிருச்சு, தேர்தல் திருவிழா அப்படின்றது ஓஞ்சிருச்சு. இனிமேல் நீங்க பாக்குற இடத்துல எல்லாத்துலயுமே அரசியல் சார்ந்த விளம்பரங்கள் வந்துட்டு பெரிய அளவுக்கு இருக்காது. ஸோ நீங்க நிம்மதியா வந்துட்டு இருக்கலாம். நானும் ஓட்டு போட்டுட்டேன், அப்படியே பேசிட்டு இருக்க போய் வந்துட்டு விரல தூக்கி வந்துட்டு நான் காமிச்சிக்கிறேன், இது தனியா ஒரு போட்டோ போட்டு எதுக்கு போஸ்ட் போட்டுட்டு. ஸோ எல்லாம் முடிஞ்சிருச்சுங்க. போலிங் பர்சன்டேஜ் வந்து தமிழ்நாட்டில் பாத்துக்கிட்டீங்கன்னா 72.78% வாக்குகள் வந்து பதிவாயிருக்கு. இந்த 72.78% அப்படின்றது வெஸ்ட் பெங்காலோட கேரளாவோட ரொம்ப கம்மி அப்படின்னே வந்து சொல்லலாம். இப்போ இந்த ஆன்டி இன்கம்பன்சி அப்படின்றது இருந்திருந்தது அப்படின்னா கண்டிப்பா ஒரு 2-3% ஆகுது இந்த பதிவாக இருக்கக்கூடிய அந்த சதவீதம் அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஆனால் மக்கள் மனநிலையை புரிஞ்சிக்க முடியல. 2011 அப்புறம் வந்துட்டு இப்போ தொடர்ச்சியாக வந்து இந்த போலிங் பர்சன்டேஜ் அப்படின்றது குறைஞ்சி வந்துக்கிட்டே இருக்குங்க. ஸோ யார் ஜெயிக்க போகிறா என்ன அப்படின்றது இப்போதைக்கு டிஸ்கஸ் பண்ண வேணாம் நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா என்ன வேணால் நடக்கலாம், 2 முடிவு வரப்போகுது. ஸோ எதுக்கு பெருசாக வந்துட்டு பேசிக்கிட்டு எப்படின்னு தெரியத்தானே போகுது. இப்போது இன்னொரு முக்கியமான விஷயத்த வந்துட்டு நான் உங்கள்கிட்ட சொல்லி ஆகணும். இந்த எலெக்ஷன் டைம்னால வந்து நம்ம பெருசாக இந்த விஷயத்தை பற்றி வந்துட்டு நம்ம பேசலை. இந்தியா வந்து ஒரு புதிய ரெக்கார்டு ஒன்று படைச்சிருக்கிறாங்க, நம்ம வந்து ஒரு ரெக்கார்ட் படைச்சிருக்கிறோம் அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம். நேற்று செவ்வாய்க்கிழமை ரெக்கார்டாக இருக்கக்கூடிய டெய்லி கோவிட் கேசஸ், நியூ கோவிட் கேசஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுநாள் வரைக்கும் இந்தியா ரெக்கார்ட் பண்ணாத அளவுக்கு அதிகமாக ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறோம். நம்ம ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறோம் 103,000 கேசஸ் நேற்று ஒரு நாளில் மட்டும். கடைசியாக செப்டம்பர் மாதம் தான் வந்துட்டு ஒரு டெய்லி ஹை வந்து வந்தது, ஒரு பெரிய ஸ்பைக் அப்படின்றது வந்தது. அதை விட அதிகமாக வந்து இப்போ கொரோனா வைரஸ் கேசஸ் வந்து டெய்லி இந்தியாவில் வந்துட்டு வந்துட்டு இருக்குங்க. ஸோ அதை வந்து இப்போ நம்ம பெருசாக சீரியஸாக எடுத்துக்கிறது இல்லை. அப்போ வந்து அது ஒரு பெரிய விஷயமா பார்த்தோம், நாளாயிருச்சு நம்ம வந்து கண்டுக்கிறது இல்லை. ஸோ அதனால தான் நான் இதை பற்றி பெருசாக பேசணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன். நிறைய விஷயம் வந்துட்டு சொல்கிறாங்க, இப்போ இருக்கக்கூடிய அந்த வேரியன்ட்ஸ் வந்து குழந்தைங்களுக்கும் வந்துட்டு ரொம்ப ஈஸியாக பரவுது, குழந்தைங்களும் வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு அந்த வைரஸை ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க, நிறையா ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் வந்துட்டு ஓப்பன் பண்ணுறது அப்படின்றது இன்னமும் கேசஸினுடைய அந்த எண்ணிக்கையை வந்துட்டு அதிகமாக்கும். ஸோ அதனால் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்துட்டு இப்போதைக்கு திறக்கவே கூடாதுன்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்கிறாங்க. அதெல்லாம் வேறு ஒரு வீடியோவில் வந்துட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம முக்கியமாக பேசக்கூடிய அந்த ஜியோ பாலிடிக்ஸ் அப்புறம் டிஃபென்ஸ் சம்மந்தமான முக்கியமான செய்திக்கு வந்துட்டு வரலாம். முதல் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, மாடர்ன் டிப்ளமசி அப்படின்ற பத்திரிகையில் ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் அனலிஸ்ட், அவர் பேர் வந்து பௌசர்ட். ஸோ அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இப்போ இந்த சைனா பாகிஸ்தான் எக்கானமிக் காரிடார் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப ஒரு மந்தமான நிலையில் போயிட்டுருக்கு. ஏற்கனவே இதை பற்றி நிறைய செய்திகள் எல்லாமே வந்துருச்சு. இவர் இப்போ என்ன சொல்கிறார் அப்படின்னா, நிறைய பேச்சுவார்த்தை அப்படின்றது பாகிஸ்தான் அஃபீஷியல்ஸுக்கும் சைனீஸ் அஃபீஷியல்ஸுக்கும் இடையில போயிட்டுருக்கு, நிறைய கருத்து வேறுபாடுகள் அப்படின்றது தோன்ற ஆரம்பிச்சிருச்சு. முக்கியமாக இந்த ML1 அப்படின்ற முக்கியமான ப்ராஜெக்ட்டுக்கு வந்துட்டு பாகிஸ்தான் ஒரு ஒப்பீனியனை வந்துட்டு சொல்கிறாங்க, சைனா வேற ஒரு ஒப்பீனியனை சொல்கிறாங்க. அப்புறம் இந்த ஸ்பெஷல் எக்கானமிக் ஜோன்ஸுக்கு வந்துட்டு எவ்வளோ ஃபண்ட்ஸ் அலோகேட் பண்ணணும் அப்படின்றதுலையும் வந்துட்டு பாகிஸ்தான் அஃபிஷியல்ஸுக்கும் சைனீஸ் அஃபிஷியல்ஸுக்கும் இடையில நிறையா கருத்து வேறுபாடு அப்படின்றது இருக்குது. இதெல்லாம் ஏன் முக்கியமான பத்திரிகைகளில் வந்து ஒரு செய்தியாக வருது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இது தெரியும் சைனாவினுடைய மிகப்பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்டுங்க. ஸோ இது வந்து எந்த லெவலுக்கு போகுது, எப்படி ஒரு ட்ராக்ல போகுது அப்படின்றத வச்சு சைனாவோட அந்த விஷயத்தை வந்து நிறையா கண்ட்ரிஸ் வந்து அனலைஸ் பண்ணி வந்துட்டு இருக்கிறாங்க. குறிப்பாக அமெரிக்காவே வந்து இதை வாட்ச் பண்ணி வந்துட்டு இருக்கிறாங்க. அமெரிக்கா வந்து IMF-இன் மூலியமாக பாகிஸ்தானுக்கு லோன் கொடுக்கறதுலேருந்து ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த சைனா பாகிஸ்தான் எக்கானமிக் காரிடார் இந்த காரிடார் வந்து சம்மந்தப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவும் இந்த சைனா பாகிஸ்தான் எக்கானமிக் காரிடாரை ஒரு முக்கியமான விஷயமா பார்த்து வந்துட்டு இருக்கிறாங்க. இனிமேல் இதோட செகண்ட் ஃபேஸ் வந்து இப்போ ஸ்டார்ட் ஆயிருச்சு, 2021 2025 வரைக்கும் அந்த பீரியடு. ஸோ இதில் என்ன பண்ண போகிறாங்க, உண்மையிலேயே அவங்களுடைய பிளான்ஸை மாற்ற போகிறாங்களா இல்லை என்ன நடக்க போகுது அப்படின்றத எல்லாருமே க்ளோஸாக வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த நேரத்தில் பாகிஸ்தான் வந்து இந்தியா கிட்டேருந்து சர்க்கரையை வந்து நாங்கள் இறக்குமதி பண்ண மாட்டோம், விலை அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல நாங்கள் உங்கள்கிட்ட இருந்து வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. 3rd பாகிஸ்தான் வந்து குளோபல் டெண்டர் வந்து விட்டுருக்குறாங்க, அதாவது எங்கள் நாட்டுக்கு சர்க்கரையை வந்துட்டு நீங்கள் இறக்குமதி பண்ணுங்க, நாங்கள் வந்து ஒரு டெண்டர் விடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி 2 வந்துட்டு அவங்க விட்டுட்டாங்க. அதில் வந்து கொட்டேஷன் கொடுத்த அந்த நாடுகள் வந்து அதிகமான விலையை கொடுத்துருக்குறாங்க, எங்களுக்கு இது கட்டுப்படி ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் வாங்குறதுக்கு தவிர்த்து வந்துட்டு இருக்கிறாங்க. பாகிஸ்தான் வந்து இந்தியா கிட்ட வாங்கினாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அதாவது சர்க்கரை வாங்கினாங்க அப்படின்னா ஒரு டன் வந்து $398 வந்துட்டு வருங்க. இப்போது பாகிஸ்தானுக்கு வந்து குறைஞ்சபட்சமாக ஒரு டெண்டரில் கோட் பண்ணியிருக்கிறது துபாய், அவங்க வந்து எவ்வளோ கோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா $540 ஒரு டன்னு கோட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நம்மளோட ரேட் எங்கே இருக்குது, அவங்களோட ரேட் எங்கே இருக்குது. ஸோ ஆனாலுமே வந்து பாகிஸ்தான் நம்மள்ட்ட வாங்குறதுக்கு அக்கறை காட்டில், ஏன்னா அந்த காஷ்மீர் விஷயத்தை சம்மந்தப்படுத்திட்டு பேசி வந்துட்டு இருக்கிறாங்க. நம்மளோட ஆல் இந்தியா சுகர் ட்ரேடர்ஸ் அசோசியேஷனோட சீஃப் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்தியாட்டிருந்து ஈஸியாக வந்துட்டு அவங்க வாங்கலாம், நாங்களும் பெரிய அளவுக்கு மற்ற நாடுகளுக்கு வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணோம் அப்படின்ற அந்த ஒரு முனைப்பில் வந்துட்டு இருக்கிறோம். கிட்டத்தட்ட இந்த வருஷம் மட்டுமே, இந்த ஃபைனான்ஷியல் இயரில் மட்டுமே வந்து நம்மளோட சுகர் ப்ரொடக்ஷன் அப்படின்றது ரொம்ப அதிகமாக நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறோம். கிட்டத்தட்ட 6 million சுகரை வந்துட்டு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு வந்துட்டு நம்ம காத்துட்டு இருக்கிறோம். பிரேசிலுக்கு அடுத்தபடியாக ஹையஸ்ட் சுகர் ப்ரொடியூசிங் கண்ட்ரி பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்தியா தான். ஸோ அப்படி இருக்கிறப்போ பக்கத்து நாடான பாகிஸ்தான் வந்து நம்மளை விட்டுட்டு மற்ற உலக நாடுகள்கிட்ட கேட்டுட்டு இருக்கிறது அப்படின்றது ரொம்பவே வேடிக்கையாக இருக்குது. அந்த டெண்டரில் வந்துட்டு இன்னொன்று குறிப்பிட்டிருக்காங்க என்ன அப்படின்னா,
பேண்ட் கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல், இந்தியா இன்னும் ஒரு சில நாடுகளை குறிப்பிட்டிருக்கிறாங்க. ஸோ அவங்கள தவிர்த்து மற்ற எந்த நாடுகள்டிருந்து வேணாலும் வந்துட்டு டெண்டர் அப்படின்றது வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அந்தளவுக்கு பாகிஸ்தானுக்கு கொழுப்பு. இப்போ அடுத்து ஒரு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வந்துட்டு நான் வரேன். ரஷ்யாவோட ஃபாரின் மினிஸ்டர் வந்துட்டு நேற்று நம்மளுடைய ஃபாரின் மினிஸ்டரை இந்தியாவில் விசிட் பண்ணியிருக்கிறாரு, டெல்லி வந்திருக்கிறாரு. நிறைய முக்கியமான விஷயங்களை வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க. குறிப்பாக இந்த டிஃபென்ஸ் கோஆப்ரேஷன் வந்துட்டு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கிறாங்க. இன்னும் இந்தியா வந்து ரஷ்யா கிட்டேருந்து நிறையா டிஃபென்ஸ் வெப்பன்ஸை ப்ரொக்யூர் பண்ணுறதுக்கான வழிகள் என்ன அப்படின்றதையும் வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க, பேசியிருக்கிறாங்க. ரஷ்யா வந்து மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழே இந்தியாவில் நிறையா ஆர்ம்ஸ் மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும் வந்துட்டு யோசிச்சு வந்துட்டு இருக்கிறாங்களாமா. இது எல்லாத்தையும் கூட ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த S-400 சம்மந்தமான விஷயம். ஸோ ரஷ்யாவோட ஃபாரின் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, இந்தியா வந்து ரஷ்யாட்டிருந்து S-400 வாங்க போகிறாங்க. அதில் எந்த கன்ஃபியூஷனுமே கிடையாது. அமெரிக்கா சொல்கிற விஷயங்கள் சம்மந்தமாக எதுவுமே வந்துட்டு அவங்க எங்கள்கிட்ட பேசுறதே இல்லை. இன்ஃபேக்ட் எவ்வளோ சீக்கிரம் S-400 இந்தியாவுக்கு கொடுப்பீங்க அப்படின்ற அந்த மனநிலையில் தான் வந்துட்டு இந்தியா இருந்து வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ யாருமே இதை பற்றி கேள்வி கேட்கணும் அப்படின்ற அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்கிறாரு. இது இந்த நேரத்தில் நம்ம ஏன் பேசியாகணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ரீசெண்டாக அமெரிக்காவோட டிஃபென்ஸ் செக்ரட்டரி அஸ்டின் இந்தியா வந்திருந்தப்ப இந்த S-400 விஷயத்தை வந்துட்டு அவர் ரொம்ப முக்கியமாக வந்துட்டு சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் இப்போ பிடன் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து ரஷ்யாவுக்கு எதிராக ரொம்ப கடுமையான நிலைப்பாட்டை வந்து எடுத்து வந்துட்டு இருக்கிறாங்க. உக்ரைனில் வந்து இப்போ பெரிய அளவுக்கு பதற்றம் அப்படின்றத நிலவிட்டு இருக்கு. ரஷ்யா பார்டரில் வந்துட்டு படைகளை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணி வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த சூழ்நிலைகள்னால இந்த விஷயத்தை வந்துட்டு முக்கியமாக மென்ஷன் பண்ண வேண்டியதாக இருக்கு. இன்னொரு பக்கம் நம்மளுடைய ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர் வந்துட்டு என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, எல்லா முக்கியமான விஷயங்களுமே வந்துட்டு ரஷ்யா கிட்ட டிஸ்கஸ் பண்ணோம். குறிப்பாக ஸ்பேஸ் கோஆப்ரேஷன், நியூக்ளியர் கோஆப்ரேஷன், அப்புறம் வந்துட்டு இந்த டிஃபென்ஸ் கோஆப்ரேஷன் எல்லாத்துலேயுமே அடுத்த கட்டத்துக்கு எப்படி போகிறது அப்படின்றத பற்றி வந்துட்டு பேசணும். இந்தோ பசிபிக் ரிலேட்டடாகவும் டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் சொல்லியிருக்கிறாரு. ரஷ்யாவோட ஃபாரின் மினிஸ்டர் என்ன கிளாரிஃபை பண்ணியிருக்கிறார் அப்படின்னா, சைனாவுக்கும் எங்களுக்கும் நல்ல ஒரு நட்பு அப்படின்றது இப்போ இருக்குது, ரிலேஷன்ஷிப் அப்படின்றது இப்போ சிறப்பாக இருக்குது அப்படின்றத வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கிட்டார். ஆனால் நாங்களும் சைனாவும் எந்த விதமான மிலிட்டரி அலையன்ஸுக்கும் வந்துட்டு போகமாட்டோம் அப்படின்றதையும் வந்துட்டு அவர் சொல்லியிருக்கிறாருங்க. ஸோ மிலிட்டரி அலையன்ஸ் அப்படின்றது ரொம்ப ஒரு பெரிய விஷயம். ஸோ எங்களுக்கும் சைனாவுக்கும் இடையில வந்துட்டு அது நடக்காது அப்படின்றது அந்த ஒரு அஷூரன்ஸை வந்துட்டு இந்தியா கிட்ட வந்து அவர் கொடுத்துருக்கிறார். ஏன்னா ஒரு கண்ட்ரி, அதாவது நம்மளுடைய எதிரி வந்து இன்னொரு நாடு கூட வந்து மிலிட்டரி அலையன்ஸ் போட்டிருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட இருந்து நம்ம வெப்பன்ஸ் வாங்குறது அப்படின்றது ஒரு யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னே வந்துட்டு சொல்லாங்க. ஸோ இப்போ ரஷ்யாவோட ஃபாரின் மினிஸ்டர் இந்தியாவுக்கு வந்திருக்கிறது முக்கியமாக எதுக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த வருஷம் இந்தியா ரஷ்யா ஆனுவல் சமிட் வந்துட்டு நடக்க போது விளாடிமிர் புட்டின் வந்துட்டு இந்தியா வரப்போறாரு. இன்னும் டேட் வந்து ஃபைனலைஸ் பண்ணல. ஆனால் அதற்கு முன்னாடி என்னென்ன விஷயத்தெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணணும், பேசி ஆகணும் அப்படின்ற அந்த விஷயத்த வந்து ரஷ்யாவோட ஃபாரின் மினிஸ்டர் வந்து இப்போ இந்தியா வந்து முக்கியமாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாருங்க. ஸோ இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான சமிட்டாக இருக்க போது. 2000 இப்போ வரைக்கும் வருஷம் வந்து இந்த இந்தியா ரஷ்யா ஆனுவல் சமிட் அப்படின்றது நடந்து வந்துட்டு இருக்கு. போன வருஷத்தை தவிர கோவிட் சுச்சுவேஷனால் வந்துட்டு நடத்த முடியலை, ஓகேவா. ஸோ இந்த அளவுக்கு இந்தியா ரஷ்யா கோஆப்ரேஷன் அப்படின்றது ரொம்ப சிறப்பாக போய்கிட்டு இருக்கு அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம். இன்னொரு பக்கம் சைனா ஒரு பக்கம் அவங்களுடைய அதாவது நிலைப்பாடில் வந்துட்டு அப்படியே மாறாமல் அதே மாதிரி வந்துட்டு செயல்பட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அது எல்லாத்துக்குமே ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது, ஒரு தலைவலியாக இருக்குது அப்படின்னே வந்துட்டு சொல்லாங்க. இப்போது 11th ரவுண்ட் ஆஃப் டாக்ஸ் வந்து இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் இடையில 11th கட்ட பேச்சுவார்த்தை, இந்த எல்லை பிரச்சனையை போயிட்டு இருக்குல்ல, இந்த டெப்சாங் பிளேன்ஸ் அப்புறம் கோக்ரா ஹாட் ஸ்பிரிங்ஸ் போன்ற இடத்துல வந்து சைனா வந்து அந்த கான்ஃபரன்டேஷனை முடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தோம்ல. ஸோ அது ரிலேட்டடாக April 9 பேச போகிறாங்க அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நிறைய மாற்றங்கள் அப்படின்றது நிகழ்ந்து வந்துட்டு இருக்கு. இந்த 10 நீங்கள் சித்து மோகன் சேனலில் பேசியிருக்க வீடியோ வந்துட்டு நீங்கள் கண்டினியூஸாக பார்த்தீங்கனாலே டெய்லி பேசுறது சின்ன சின்ன நியூஸ் மாதிரி தெரியும். ஆனால் அது எல்லாத்தையுமே ஒன்றா மெர்ஜ் பண்ணி பார்க்குறப்போ பெரிய சேஞ்சஸ் நடந்த மாதிரி வந்துட்டு தெரியும். அப்படி பாகிஸ்தான் இந்தியா கிட்ட ஒரு விஷயத்தை வந்துட்டு பண்ணியிருக்கிறாங்க. அது என்ன அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிச்சி கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். அதாவது டெய்லி பார்க்குறப்போ அது பெரிய விஷயம் மாதிரி வந்துட்டு தெரியாது, ஆனால் இத்தனை நாள் அந்த 20 நடந்த அந்த செய்தி எல்லாத்தையுமே நான் ஒன்றா சேர்த்து பார்க்குறப்போ பாகிஸ்தான் ஒரு யுக்தியை வந்து இந்தியா கிட்ட கையாண்டுருக்கிறாங்க. அது என்ன அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அந்த விஷயத்தை நான் நாளைக்கு வீடியோவில் வந்துட்டு நான் சொல்கிறேன். யாராவது ஒருத்தவங்க கரெக்டாக நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அவங்களுடைய பேரை, அதாவது நீங்கள் சொன்ன அந்த கமெண்ட்டை வந்துட்டு நான் ஸ்க்ரீன்ஷாட்டோட பேரோட எடுத்து போட்டு நான் சொல்லுவேங்க. ஸோ மறந்துடாமல் யோசிச்சு சொல்கிறது வந்து ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பார்த்தமைக்கு ரொம்ப நன்றி. அது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நிறையா முக்கியமான விஷயங்களை பேசி வந்துட்டுருக்குறோம் அப்படின்றது தான் உங்கள்கிட்ட நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அதனால தான் வந்துட்டு நான் சொன்னேன். வீடியோ மறக்காமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து தெரிஞ்சுக்கிட்டும். ஜெய்ஹிந்த்.